அன்பனேர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு நவம்பர் மாத ராசி பலன்கள் இந்த நவம்பர் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுக்கு முன்பாக இந்த நவம்பர் மாசத்துல என்ன ஒரு மெயின் விசேஷம் அப்படினு கேட்டிங்கனாக்க குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது சோ 12 ராசி அன்பர்களோ ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்க கூடிய அந்த குரு பெயர்ச்சி இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெறுகிறது இந்த 12 ராசி அன்பர்களுக்காகவும் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகின்ற அந்த குரு பெயர்ச்சிக்காக 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷத்திலிருந்து மீனம் வரையிலும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பரிகார ஹோமம் பிராயச்சித்த ஹோமம் நடைபெறுகிறது அந்த பிராயச்சித்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை நட்சத்திரத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் அதற்கான கட்டணத்தை செலுத்தி அதே போல் அன்பு நேர்களே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள் இல்லைனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வாருங்கள் நண்பர்களே இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் அதே போல் நீங்கள் ஒரு மேஷராசி அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தாலும் சரிதான் ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்குரிய பலன்களையும் நீங்கள் சேர்த்து பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்கள் இன்னும் கூட தெரிய வரும் ஆகியனால வாருங்கள் நம்ம ராசிக்கு போயிடலாம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் நவம்பர் மாதம் ஒரு கோலாகலமான மாதம் ஒரு குதூகலமான மாதம் ஒரு சந்தோஷமான மாதம் ஒரு மன நிம்மதியை சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது சி துலாம் ராசி அன்பர்களே இதனால் வரைய ராசிக்கு 4வது வீட்டில் இருந்து வந்த அந்த குரு பகவான் அஷ்டமசனியோடு அவரும் சேர்ந்து அவதியை கொடுத்திருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா துலாம் ராசிக்கு அவ்வளோ ட்ரபுள்ஸ் அவ்வளோ ஸ்ட்ரகிளிங் இருந்தது அப்போ அந்த துன்பங்களில் இருந்து எல்லாம் விடுபடக்கூடிய ஒரு ஆனந்தமயமான வேலையாக துலாம் ராசிக்கு இந்த மாதம் நவம்பர் மாதம் அமைகிறது ராசிக்கு 5வது வீட்டுக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவானால் குருக்கு 9வது வீடாக துலாம் ராசி அமைகின்ற காரணத்தினால் திரிகோண தொடர்பு குருவுடைய பார்வைப்படுகிறது பொதுவாக திரிகோண பலத்திற்கு பலம் அதிகம் அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் நவம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசியில் லாபஸ்தான அதிபதி சூரியன் அமர்ந்திருக்கிறார் 2க்கும் 7க்கும் உடைய செவ்வாய் பகவான் 12வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அப்போ பணவரவு இருக்கும் தனவரவுகள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் அல்லது எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையில பிஸ்னஸை பொறுத்தவரையில நல்ல சிறப்பான வரவு செலவுகள் இருக்கும் பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உங்களுடைய வரவு செலவுகள் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களே அது ஒரு ஆஃபீஸ் வச்சுனா ஆஃபீஸாக இருந்தாலும் சரிதான் ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரிதான் ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரிதான் அந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவங்க ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஷோரூம்ஸ் வச்சுருக்கக்கூடியவங்க அந்த கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் துலாம் ராசி என்பவர்களே உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கடகத்தை சனி பகவான் தொழில்காரகன் பார்க்கிறார் அப்போ தொழில் சிறந்து விளங்கும் ஸ்ட்ராங்கான பிஸ்னஸாக இருக்கும் நிலையான வருமானம் நிலையான வியாபாரம் ஸ்டெடி பிஸ்னஸ் நிச்சயமாக நிரந்தர உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும் நிரந்தரமான வருமானம் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கான வருமானங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு வரவு செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் ரொட்டேஷன் அதிகரிக்கும் ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும் டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும் ஃபண்டு ஃப்ளோ இருக்கும் ஃபண்டு டிமாண்ட் குறையும் அதே போல தான் துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த இஎம்ஐ கட்டுறதோ அல்லது அதை பேங்க் லோன் வந்து அதை க்ளோஸ் பண்ணுறதோ அல்லது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது அப்போ இது போன்ற விஷயங்களில் தொடர்ந்து ஈடுபடுவதற்கான சான்சஸ் உண்டு அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக
துலாம ராசி அன்பர்களே, அந்த கடன் சுமைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு அதெல்லாம் கூட உங்களுக்கு குறைவதற்கான சான்சஸ் உண்டு. உங்களுக்கு ஃபேவரபுளான ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் சமுதாயத்தில் கொடுக்க வேண்டிய இடத்துல அழுதால் ஒரு தலைகுனிவு, அளவுற வீண்படி அவமானங்கள் இதெல்லாம் இருக்கு சாமி. இதுலேருந்து மீண்டும் எழுந்து வருவனா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதுலேருந்து எழுந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துலாம் ராசி என்பர்கள் நடக்க இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறப்பு, பரிகாரம் செஞ்சுக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் நடைபெற இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சியால் என்னென்ன நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வர இருக்குதோ, என்ன நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதோ, அந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத ஒரு உறுதிப்படுத்தி கொள்வதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு வாட்டி ஜாதகம் பார்த்துக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், அல்லது கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே, வேலை இல்லாக அது வேலைக்காக காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அது உள்நாட்டு வேலையோ வெளிநாட்டு வேலையோ. அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது தொந்தரவுகள், மறைமுகமான எதிரிகள், மறைமுகமான எதிரிகளுடைய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனை எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மனசில் ஒரு தேவையில்லாத பயம், இருட்டு சம்பந்தப்பட்ட பயம் அல்லது மந்திர மாந்திரிகங்கள் தோஷங்கள் சம்பந்தப்பட்ட பயம், எதிரிகளுடைய பிரச்சனை சம்பந்தப்பட்ட பயம் இவையெல்லாம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன், மனைவி. குடும்பஸ்தானம், குடும்பம் சிறந்தே விளங்கும், ஒற்றுமை மேலோங்கும். அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை நிச்சயமாக. சின்ன சின்ன மனக்கசப்புகளால் பிரிந்து போன தம்பதிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டுச்சு. எங்கள் வீட்டுக்கார திரும்ப வருவாரா, எங்கள் மனைவி கோச்சு போயிட்டாங்க திரும்ப வருவாங்களா, ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக பிரிந்த உறவுகள், கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போது அந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல தாங்க பில்டர்ஸ், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, அரசியலை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், இந்த தொழில்கள் அனைத்துமே மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி பெறுகின்ற வகையில் இந்த நவம்பர் மாதம் அமைகிறது. அப்போ எப்படி பார்த்தாலும் துலாம் ராசியை பொறுத்தவரையில் நவம்பர் மாதம் கை கொடுக்கக்கூடிய ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு ஆன்மீக மெய்யன்பர்களே, எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய நம் வாராகி தேவிக்கு ஆசிரமம் அமைக்கணும், வாராகி பீடம் கட்டணும், கோவில் கட்டணும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். வாராகி கோவில் கட்டுறதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு தானமாக கிடைக்கும் என்று சொன்னால், அது உங்களிடம் இருக்கும் என்று சொன்னால், சாமி நான் தரேன் தானமாக தரேன் அப்படின்னாக்கா அதுக்கும் கிழக்க தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் இந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் கலந்துக்கணும்னு விருப்பப்படக்கூடியவங்க பரிகாரத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.